பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவுக்கு எதிராக கவிஞர் மனுஷபுத்திரன் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கவிஞர் மனுஷபுத்திரன் 2 நாட்களுக்கு முன் ஊழியின் நடனம் என்ற பெயரில் கவிதை ஒன்று எழுதியிருந்தார். கேரளா வெள்ள பாதிப்புகளை அடிப்படையாக கொண்டு வெள்ளம் குறித்தும் மழை குறித்தும் புனைவு கவிதை ஒன்றை எழுதியிருந்தார். பொதுவாக ஒரு பெண்ணை வைத்து அவர் வர்ணனை கவிதை எழுதியிருந்தார். ஆனால் பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா இந்த கவிதை இந்து மத கடவுள்களை இகழ்வதாகவும் இந்து மத நம்பிக்கைக்கு எதிராக இருப்பதாகவும் கூறியிருந்தார். அதே போல இஸ்லாமிய மதவெறி பிடித்து மனுஷபுத்திரன் இப்படி எழுதியுள்ளார் என்று குற்றச்சாட்டு வைத்தார். மேலும் மனுஷபுத்திரனை கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இந்த நிலையில் இந்த பிரச்சனை இணையம் முழுக்க வைரலானது. ஹெச் ராஜாவிற்கு ஆதரவாக சிலரும் மனுஷபுத்திரனுக்கு ஆதரவாக சிலரும் பேசிக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் ஹெச் ராஜாவின் ட்விட்டர் ஃபேஸ்புக் போஸ்டுகள் காரணமாக தனக்கு கொலை மிரட்டல் வருகிறது, இதனால் என் உயிருக்கு ஆபத்து நிலவுகிறது என்று மனுஷபுத்திரன் புகார் அளித்துள்ளார். சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கொலை மிரட்டல், வன்முறைக்கு தூண்டுதல், ஆபாச தீண்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் இந்திய தண்டனை சட்டம் 153, 505 ஆகிய பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் புகாரில் கூறியுள்ளார்.